சோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஸ் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் எங்க அக்கா கூட சேர்ந்து செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஜாலியா இருக்கு. சோ நீங்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா ஜாலியா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, ஆல்சோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து சீஸ் பால் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் மேஷ் பொட்டேட்டோஸ், அதாவது நீங்கள் வந்து பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் எடுத்து அதை இது மாதிரி தொடலாம் உரித்து மேஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயின் சீஸ், அதுக்கப்புறம் கேரட்ஸ், அப்புறம் பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன், அண்ட் தென் டர்மரிக் பவுடர், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக், ஆரிகேனோ சீசனிங்ஸ் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் அண்ட் கொரியாண்டர் பவுடர், கார்ன்ஃப்ளவர், வேர்மசிலி. இது வந்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இல்லாட்டா வேர்மசிலி யூஸ் பண்ணிக்கலாம். வேர்மசிலினா வந்து இது தமிழ் என்னென்னா நம்ம வந்து சேமியான்னு சொல்லுவோம்ல, அதான் வேர்மசிலி. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லிஸ், கொரியாண்டர், கரம் மசாலா, சில்லி பவுடர், அண்ட் தென் நம்மளுக்கு தேவையான ட்ரை மேங்கோ பவுடர். இது இருந்தாலே நம்மளால் ஒரு ஈஸியான சீஸ் பால் செய்ய முடியும். இப்போ எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக்கை ரெண்டத்தையும் வந்து இந்த மேஷ்ட் பொட்டேட்டோஸில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட கொரியாண்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் எவ்வளோ தேவையோ உள்ள சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன்ஸ், ஸ்வீட் கார்ன்ஸையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கேரட்ஸ். நெக்ஸ்ட் பெப்பர் அண்ட் கொரியாண்டர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், நெக்ஸ்ட் கரம் மசாலா, அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் டர்மரிக் பவுடர், நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஆரிகம் சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓரிகானோ சீசனிங்ஸ், நெக்ஸ்ட் இதை வந்து அதுக்கப்புறம் இந்த சீஸ் ஆட் பண்ணணும். ஸோ நிறைய சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம மேஷ்டு பொட்டேட்டோஸில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கோட் பண்ண போகிறோம். இதுக்கு பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மைதா தேவைப்படும், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து க்ரஷ்டு வேர்மசில்லி சீஸ் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை கோட் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதை மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் சீஸ் வச்சுக்கோங்க. அதை வந்து அப்படியே கவர் பண்ணிடுங்க.
ஸோ இப்போ கவர் பண்ணியாச்சு, அதையும் திருப்பி ரவுண்டாக இது பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மைதாவில் இது கோட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர், ஸோ அதையும் கொஞ்சம் இது பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் க்ரஷ்ட் வாமசி, ஸோ இது பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சோம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் மேகி எடுத்துக்கலாம், இல்லாட்ட பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லாததுனால தான் நாங்கள் இது யூஸ் பண்ணோம். நீங்கள் மேகி கூட எடுத்துக்கலாம் இதுக்கு, இதை கோட் பண்ணுறதுக்கு. இப்போனாலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், ஸோ கிறிஸ்மஸ்க்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ அவள் தான் இதை வந்து நம்ம அடுத்து வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி விட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. அந்த வெர்மசிலாம் அந்த சைடில் இருக்குது, தெரிஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நான் ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுவோம். ஏற்கனவே கொஞ்சம் சாப்பிட்டேன். ஸோ உள்ளே வந்து அப்படியே திறக்கும் போதே பயங்கரமாக சீஸ்லாம் வந்துச்சு. இந்த ஆட்லலாம் நம்ம பார்ப்போம்ல, ஆக்சுவலி நான் நிறைய தடவை இதில் சீஸ் பால் சாப்பிட்ருக்கேன். அப்போ இது மாதிரிலாம் வந்திருக்கேன், அம்மா செஞ்சு கொடுக்குறது, இப்போ அக்கா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ இதை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பாக்க சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கார்ன் போட்டிருக்கிறது அப்படியே கலக்கிருச்சு சும்மா. ஸோ இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் செஞ்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நிறைய இது மாதிரி குக்கிங் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.